हेलो व्यूवर्स वेलकम टू सुपर ब्रांड इनकी एक्सरसाइज 1.4 क्वेश्चन नंबर 3 பார்க்கலாம் இப்போ இங்க ஏபிசி 3 செட் கொடுத்திருக்காங்க தென் வெரிஃபை தி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இப்போ அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம் ஃபார்முலா பாருங்க ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி இதுதான் வந்து யூனியன் ஆஃப் செட்ஸ்க்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்எச்எஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் எல்எச்எஸ்ல ஃபர்ஸ்ட் எல்எச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது இதுதான் எல்எச்எஸ் இதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் பி யூனியன் சி அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் இதில் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின்ல அதை எழுதிக்கோங்க எம் கமா என் கமா கியூ கமா எஸ் கமா டி கொடுத்துருக்காங்க யூனியன் போட்டுக்கோங்க சி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க எம் கமா என் கமா பி கமா கியூ கமா எஸ் இதை எழுதிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கு வந்து யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம் யூனியனாக ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறது இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதலாம் ஸோ ரெண்டு தடவை இதுலேயும் இருந்துச்சுன்னா அது ஒரு தடவை எழுதினா போதும் அசெண்டிங் ஆர்டர்லேயும் எழுதணும் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்மா எம் வந்து இங்கேயும் இருக்குது அப்போ ஒரே ஒரு எம் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு என் இங்கேயும் என் இருக்குது இங்கேயும் என் இருக்குது ஒரே ஒரு என் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கியூ பி இங்கே வந்து பி இல்லை இங்கே பி இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது கியூ இருக்குது ரெண்டுத்துலேயுமே கியூ இருக்குது கியூ போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வரும் எஸ் எஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ எஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டி டி இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே இல்லை ஒரே ஒரு டி போட்டுக்கலாம் இப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம் ஏ யூனியன் பி யூனியன் சி இப்போ ஏ என்னவோ அவங்க கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் அதை எழுதிட்டு யூனியன் இருக்கையா யூனியன் போட்டுட்டு பி யூனியன் சி இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை எழுதிக்கோங்க எம் கமா என் கமா பி கமா கியூ கமா எஸ் கமா டி இது எழுதிட்டு இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் எது வந்து அசனிங் ஆர்டரில் எழுதலாம் ஃபஸ்ட்டு எது வரும் பார்த்தீங்கன்னா எம் இல்லையா எம் எழுதிக்கலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா எம்மா அப்புறம் என்ன வரும் என்ன நெக்ஸ்ட்டு இதில் இல்லை நெக்ஸ்ட்டு எம்என் பி பி வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது இப்போ பி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கியூ ரெண்டுத்துலேயுமே இருக்குது அதை கியூவும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரே ஒரு ஆர் எழுதுனா போதும் நெக்ஸ்ட்டு எஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டி நான் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன் ஏபிசிடியில் எப்படி ஆர்டர் வருமோ அந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன் இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க இப்போ எல்எச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் போகிறோம் ஆர்ஹெச்எஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இருக்குது நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க ஏவும் பியும் யூனியன் போட்டு எழுதிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம் யூனியன் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அசனிங் ஆர்டரில் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு எம் அப்புறம் என் எம் என் பி கியூ ஆர்எஸ்டி அப்படி தானே வரும் ஸோ எம் கமா எம் வந்து இங்கே இல்லை ஸோ இங்கே இருக்குது அதனால ஒரு எம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு என் இங்கே மட்டும்தான் இருக்குது அந்த என் போட்டுக்கோங்க எம்என்க்கு அப்புறம் என்ன வரும் பியா பி வந்து இங்கே இருக்குது இங்கே இல்லை ஸோ ஒரு பி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு கியூ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கியூ போட்டுக்கலாம் பி கியூ ஆர் நெக்ஸ்ட்டு ஆர் இங்கே இருக்குது நெக்ஸ்ட் வந்து எஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது ஒரு எஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு டி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்போ ஏ யூனியன் பி ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதை எழுதிக்கோங்க எம் கமா என் கமா பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ் கமா டி இப்போ இதுக்கு யூனியன் போட்டுட்டு சியுடைய வேல்யூவை நம்ம எழுத போகிறோம் சியில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம் கமா என் கமா பி கமா கியூ கமா எஸ் இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் எழுத போகிறோம் யூனியன் பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுறது ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு எம் கமா என் கமா எம்என் ரெண்டுத்துலேயுமே இருக்குது நெக்ஸ்ட்டு பி அதுக்கப்புறம் கியூ வருமா ஏபிசிடியில் நெக்ஸ்ட் பி கியூக்கு அப்புறம் என்ன வரும் ஆர் வரும் ஆர் இங்கே தான் இருக்குது எழுதிக்கோங்க பி கியூ ஆர் எஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது எஸ் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு டி எழுதிக்கலாம் அதுதான் ஈக்குவேஷன் 2 இப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் எம்என் பி கியூ ஆர்எஸ் டி ரெண்டுமே சேமாக இருக்குது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 இம்ப்ளாய்ஸ் நமக்கு என்ன தெரியுது எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அவ்வளோதான்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.